வேந்தரின் ஒரு நாள் ஒரு பொழுது இரவு செய்திகளுக்காக நான் சௌந்தர்யா சிவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் மூன்று நாள் சுற்றுப்பயணத்தை முடித்துக் கொண்டு டெல்லி சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்காக புனித தீர்த்தங்கள் புனித மண்ணை எடுத்துச் சென்றார். மாநிலங்களை மொத்தமாக ஒழித்து கட்டும் முயற்சியில் பிரதமர் ஈடுபட்டு வருகிறார். சேலம் திமுக இளைஞர் அணி மாநாட்டில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டு. தெற்கில் விடியல் பிறந்தது போல் நாடு முழுவதும் விரைவில் விடியல் பிறக்கும் என உறுதி. மத்திய அரசை கேள்வி கேட்டால் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ மூலம் மிரட்டுகிறார்கள். பிரதமர் மோடிக்கோ அமலாக்கத்துறைக்கோ திமுக தொண்டனின் கைக்குழந்தை கூட பயப்படாது. திமுக இளைஞர் அணி மாநாட்டில் அமைச்சர் உதயநிதி காட்டம். அதே போல இந்த இயக்கத்தை பயமுத்த நினைக்கிறாங்க. இடி சிபிஐ ஐடி ரைடு அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நாங்கள் இடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம். உங்களுடைய இந்த உருட்டல் மிரட்டல்களா திமுக தொண்டன் இல்ல, திமுக தொண்டன் வீடு ஒரு சாதாரண சின்ன கை குழந்தை கூட பயப்படாது. கோவில்களில் ராமர் பெயரில் பூஜை செய்யவோ அன்னதானம் வழங்கவோ எந்த தடையும் விதிக்கவில்லை. திமுக இளைஞர் அணி மாநாட்டை திசை திருப்ப திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு குற்றச்சாட்டு. கோவில்களில் பக்தர்களுக்கு தடங்கல் செய்வதை நிறுத்த அதிகாரிகளுக்கு ஆணையிடுமாறு அமைச்சர் சேகர் பாபுவுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதிலடி. திமுகவின் தடையை மீறி அயோத்தி ஸ்ரீராமர் கோயில் விழாவுக்காக தமிழக கோவில்களில் சிறப்பு பூஜைகளும் அன்னதானமும் நடைபெறும். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவிப்பு. அயோத்தி ராமர் கோயில் குடமுழுக்கு விழாவையொட்டி நகர் முழுவதும் மூன்றடுக்கு போலீஸ் பாதுகாப்பு. பல்வேறு கலை நிகழ்ச்சி கொண்டாட்டங்களால் விழா கோலம் காணும் அயோத்தி நகர். கோயில் குடமுழுக்கு விழாவில் கலந்து கொள்ள குடும்பத்துடன் நடிகர் ரஜினிகாந்த் அயோத்திக்கு பயணம். அயோத்தியில் குவிந்து வரும் திரை நட்சத்திரங்கள், கிரிக்கெட் வீரர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள். கோ பேக் மோடி என்று சொன்னவர்கள்தான் தமிழகம் வந்த பிரதமர் மோடியை வரவேற்றார்கள். எந்த ராமனை வைத்து தமிழகத்தில் அரசியல் செய்யப்பட்டதோ அதே ராமன் தமிழகத்திற்கு வரப்போகிறார். தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. அசாமில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தியின் நடைப்பயணத்தில் அத்துமீறி நுழைந்த கண்டன முழக்கம். பாஜகவை கண்டு ஒருபோதும் அஞ்சப்போவதில்லை என ராகுல் காந்தி திட்டவட்டம். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அதிகாலையில் பனிமூட்டத்துக்கு வாய்ப்பு. நீலகிரியில் இரவு வேளையில் உறைபனி ஏற்பட வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல்.